சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. நம்ம கிட்ட இருக்கிறது இறைசக்தி. ஆக நீங்கள் இறைவன் பிரார்த்தனைகள்லாம் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், இந்த சக்தி பெற்ற பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நேரடியாக நமக்கு வந்து இறைவன் இடத்துல போய் சேருது. ஆக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை வழிபாடெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். யோக சக்தின்றது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட சக்தி. அதனால் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு பாதையாக அமைஞ்சிருக்கு. கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன வருது? அது சில பேர் சொல்லுவாங்க, முன்பிறப்பில் நான் அப்படிலாம் இருந்தேன்ப்பா, அதனால தான் என்னை போட்டு வாட்டுதுன்னு. அது சுவாமி விவேகானந்தா வந்து நல்ல ஒரு ஒரு விஷயம் சொன்னார், முன்பிறப்பில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிறவியில் எப்படி சந்தோஷமாக வாழணும், எப்படி ஆற்றலுடன் வாழணும், வெற்றியோடு வாழணும், அதை மட்டும் சிந்திங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, முன்பிறப்பை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, வாழ்க்கையை வளர்ந்துருவீங்கன்னாரு. அது சரியாக தான் சொல்லியிருக்காரு அவர். அதுமாதிரி வந்து வாழ்க்கை முன்பிறப்பை நினச்சிட்டு சிலர் முன்பிறப்பில் நான் இப்படி இருந்தேன், நல்லா இருந்தேன், பெரிய பணக்காரனாக இருந்தேன் சொல்லி, அது இந்த வருஷம் இந்த வயதுலேயே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தால் வர முடியுமா? முடியாது. அதனால் என்ன சொல்லுவேன்னா, வாழ்க்கையில் வந்து திட்டங்கள் எப்பயுமே நம்மை நாம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் மனைவி மக்களோடு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, அந்த மாதிரியான சிந்தனைகளை செய்யணும். நம்மளை நாம் எப்பொழுதுமே சிறு ஒரு சிறு ஆராய்ச்சி இருக்கணும். நமக்கு நம்ம செய்கிறது ரைட்டாக ரோங்கா. மொதல் வந்து கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோயில்கள்லாம் இருந்தாலும் கூட மொத்த கடவுள் யாருன்னா நம்ம மனசாட்சி தான். நீ யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம், உன் மனசாட்சி நீ ஏமாற்றவே முடியாது. அந்த மனசாட்சி தான் இறைவன்கிட்ட போகுது. உன் மனசாட்சி நீ ஏமாற்றவே முடியாது. நீ வந்து உன் தாய் தப்பனை ஏமாற்றலாம், உன் நண்பரை ஏமாற்றலாம், இருக்கக்கூடிய உட்டா உறவனை எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் மனசாட்சி என்பது ஏமாற்றவே முடியாது. அது உனக்கு சரியான தண்டனை கொடுக்கும். நீ செஞ்ச தவறுக்கு உனக்கு தண்டனை இருக்குது. அப்போ இறைவன் எங்கே இருக்கா? இங்கே தெளிவுபடுத்தணும்னு சொன்னால் நம்ம உள்ளத்திலே இறைவனை காணலாம். அதில் வந்து அப்பிலே இல்லை, வெளியில் சிலையில் மட்டும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம். என்றைக்கு உன் மனசிலே இறைவன் இருக்காருன்னு உதயமாக தான் அன்றைக்கி நீ வெளியில் எங்கேயும் இருக்க இறைவன் எங்கும் நிறைந்திருக்காருன்றதையும் நீ உணர்ந்து கொள்ளலாம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீரா